அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் அழகு ரெண்டில் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும்ன்ற பாடத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சிந்தனையாளர்கள் அப்படின்றவங்க யாருப்பா நிறைய சிந்திக்கிறவங்க நாம் நிறைய சின்ன வயசுலேருந்தே நிறைய சிந்தனைகளை சிந்தித்து 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 கொண்டே இருந்தால் மட்டும்தான் புதிய புதிய அறிவை நம்ம பெற முடியும் புதிய யோசனைகளை நம்ம செய்ய செய்ய தான் நிறைய அறிவு நமக்கு வளரும் அதுக்காக பெரிய சிந்தனையாளர்களும் அவங்க என்ன மாதிரியான நம்பிக்கைகளை நமக்குள்ளே விதைத்தாங்க அப்படின்றத நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம் அந்த பாடத்துல பாத்தீங்கன்னா கற்றல் விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பண்டைய காலத்துல தோன்றின பல்வேறு மதங்கள் மற்றும் சிந்தனையாளர்களின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் மதிப்புகளை தெரிந்து கொள்ளுதல் இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா அறிவு மலர்ச்சி காலம் சமண மதத்தின் தோற்றம் பௌத்த மதம் புத்தரின் போதனைகள் சமணம் பௌத்தம் பரவியதற்கான காரணங்கள் மற்றும் சமணம் பௌத்த மதத்தின் ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் ஹீனயானம் மகாயானம் இந்த தலைப்புகளுக்கு கீழே இருக்க பாடப்பகுதியை நாம் இப்போ பார்க்கலாம் இந்த பாடத்தை கற்றுக்கிறன் மூலமாக என்ன திறன் நமக்கு வளர்ச்சி அடையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்ன மதங்கள் எப்படி சிந்திச்சு கருத்துக்களை ஆராய்ந்து சிந்தனையாளர்கள் நமக்கு அதை மதிப்பீடு செய்து பகுப்பாய்வு செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேத காலத்தில் புத்த சமண மதத்தின் கருத்துக்கள் மற்றும் மதிப்புகளை ஒப்பிடுதல் கற்றல் நோக்கங்கள் என்ன நோக்கத்துக்காக நம்ம கற்றுக்குறோம் அப்படின்றத பார்த்தோம்னா கிமு பொது ஆண்டுக்கு முன் ஆறாம் நூற்றாண்டில் புதிய நம்பிக்கைகளும் தோன்றியதற்கான காரணங்களை அறிந்து கொள்ளல் மகாவீரர் மற்றும் புத்தரின் போதனைகள் குறித்து அறிவை பெறுதல் சமணத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையிலுள்ள ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளையும் கண்டறிதல் கீணையான மகாயான பிரிவுகளுக்கு இடையிலுள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்ளல் தமிழகத்தில் சமணமும் பௌத்தமும் பெற்றிருந்த செல்வாக்கை அறிதல் இதெல்லாம் பத்தி நம்ம இந்த பாடத்தின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம் மக்களுக்காக புதிய யுத்திகளையும் புதிய செய்திகளையும் உறக்க சொல்பவர்கள் யார் சிந்தனையாளர்கள் செய்தியாளர்கள் விமர்சகர்கள் புதியவர்கள் புதிய யுத்திகளை யார் சொல்வா சிந்தனையாளர்கள் சரியான விடை சிந்தனையாளர்கள் ஓகே நம்பிக்கையானவர்கள் என்பவர்கள் யார் எதிராளிகள் போராளிகள் உண்மையாளர்கள் துரோகிகள் யாரை நம்ம உண்மையா நம்புவோம் உண்மையாளர்கள் உண்மையாளர்கள் நம்பிக்கையானவர்கள் என்று அர்த்தம் இப்ப நம்ம பாடத்து பகுதிக்கு போலாங்களா அறிவு மலர்ச்சி காலம் அறிவு மலர்ச்சி காலம் என்பது கிமு ஆறாம் நூற்றாண்டில் பண்டைய இந்திய வரலாற்றில் முக்கியமான காலகட்டமாகும் அந்த அறிவு மலர்ச்சி காலத்தின் போது அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாள சின்னமா விளங்குகிறது வரலாற்று அறிஞர் வில் டுராண்ட் இக்காலத்தை நட்சத்திரங்களின் மலை என்று வர்ணிக்கிறார் இதற்கான இலக்கிய சான்றுகள் எதுல இருக்குன்னு பார்த்தோம்னா சமண நூல்கள் ஜாதகங்கள் பௌத்த நூல்கள் இப்போ நாம சமண சமயம் புத்த சமயம் இது ரெண்டையும் நம்ம இப்ப பார்க்கலாம் மகாவீரர் மற்றும் புத்தரை பத்தியும் இப்ப நம்ம பார்க்க போறோம் அறிவு மலர்ச்சி காலத்திற்கும் சமணம் பௌத்தம் தோன்றியதற்குமான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம் ஏற்கனவே இருந்த சமயத்தின் பெயரால் சுரண்டல் நடைமுறைகள் புதிய நம்பிக்கைகள் தோன்ற வழிவகுக்குது சிக்கலான சடங்குகளும் வேள்விகளும் செய்யறதுக்கு அதிக செலவுகள் ஆகுது நிறைய செலவு செஞ்சு மிடில் கிளாஸில் இருக்கவங்க நம்ம வேள்விகளோ சடங்குகளோ செய்ய முடியாது இல்லையா கம்மியான செலவில் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் அதனால் அதிக செலவை குறைக்கணுன்றதும் அவங்க நோக்கமாக இருந்துச்சு மூட நம்பிக்கைகள் மக்களை குழப்பமடைய செஞ்சுருக்கு எதுவுமே புரியாமல் சன்ஸ்கிரீட்டில் பேசுனா நமக்கு எதாவது புரியுமா தமிழ் இங்கிலீஷ் அதெல்லாம் ஒரு த ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம் மக்களுக்கு புரிகிற மொழியாக இருந்தால் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அந்த நம்பிக்கையும் குழப்பமடைய செஞ்சுருக்கு கற்பிக்கப்பட்ட உபநிடதங்கள் சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை மூட பழைய நம்பிக்கைகளையும் வச்சுக்கிட்டாங்க புரியாத ஒரு மொழியிலையோ ஒரு வேற ஒரு லாங்குவேஜ்லேயோ நம்ம பேசுகிறப்ப அதுவும் நமக்கு புரியாது இல்லையா மக்களுக்கு எது புரியுதோ அந்த லாங்குவேஜில் பேசுகிறப்ப ஏற்றுக்குவாங்க இல்லையா தான் இவங்க என்னென்ன காரணம் இந்த அறிவு மலர்ச்சி காரணம் தோன்றதுக்குரிய காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க சமண மதத்தின் தோற்றம் உலகத்தில் வந்து சமண மதம் எப்போ தோன்றுச்சுன்னு பார்த்தோம்னா இது மிகவும் பழமையான தற்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மதம் சமண மதம் இந்த சமண மதம் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்களை மையமாக கொண்டது இதில் முதல் தீர்த்தங்கரர் யாருன்னு பார்த்தோம்னா ரிஷபர் ரிஷபர் தான் முதல் தீர்த்தங்கரர் கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர் மகாவீரர் தான் கடைசி தீர்த்தங்கரராக சமண மதத்தில் இருக்கார் தீர்த்தங்கரர்னா மதம் தொடர்பான உண்மைகளை போதிப்போர் தான் தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்கிறாங்க மதத்தை பற்றி மட்டும் அவங்க உண்மையாக போதிப்பாங்க ஓகே இப்போ நம்ம வந்து மகாவீரர் பற்றி பார்ப்போம் மகாவீரர் இவருடைய இயற்பெயர் வர்த்தமானர் வர்த்தமானர் அப்படின்னா அதற்குடைய பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னா செழிப்பு செழிப்புன்னு அர்த்தம் வர்த்தமானர்னா செழிப்பு அப்படின்னு அர்த்தம் சத்திரிய இளவரசரான இவர் முப்பது வயதுலேயே துறவரம் பூண்டுறாங்க ஏன் துறவரம் பூண்டுறாங்கன்றத நம்ம பார்ப்போம் நிறைய தியானம் மேற்கொண்டு பனிரெண்டரை ஆண்டு காலம் கடுமையான தவம் இருந்து அதன் மூலமாக எல்லையற்ற அறிவை அடைகிறாரு மகாவீரர் சிரமானிய மரபை மறு ஆய்வு செய்கிறாரு புதிய கோட்பாடுகளையும் உருவாக்குறாங்க இந்த மகாவீரர் பார்த்திங்கன்னா இந்த நம்ம வாழ்கிறதுக்குரிய நடத்தை விதிகளை கொஞ்சம் சொல்கிறாரு என்னென்ன விதிகள் இருக்கணும் அப்படின்னா அகிம்சை உண்மை திருடாமை ஆசை கொள்ளாமை பிரம்மச்சரியம் இதை இந்த ஐந்தையும் நம்ம கடைபிடித்து வாழ்க்கை நெறிமுறைகளில் ஒழுக்கமாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க சமணர் அப்படின்னா ஜெயின் என்னும் சொல் ஜினா என்னும் சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னு மகாவீரர் சொல்கிறாங்க மகாவீரரோட இயற்பெயர் வர்த்தமானர் அவர் வைசாலிக்கு அருகில் உள்ள குந்த கிராமத்துல பீகார்ல பிறந்திருக்காங்க அவருடைய பெற்றோர் யாருன்னு பாத்தீங்கன்னா சித்தார்த்தர் திரிசலா அவங்க பெற்றோர் பேரு சித்தார்த்தர் திரிசலா என்பதாகும் இவர் பவபுரி பீகார்ல உள்ள பவபுரின்ற இடத்துல இறந்திருக்காங்க அதுக்கப்புறம் த்ரீ ரத்தினங்கள் அல்லது மூன்று ரத்தினங்கள் பற்றி பார்க்கலாம் த்ரீ ரத்தினங்கள் அப்படின்னா கர்மாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கு மோட்ச நிலையை அடைவதற்கும் மகாவீரர் வந்து மூன்று வழிகளை அறிவுறுத்துறாரு அது என்னென்ன அப்படின்னா நன்னம்பிக்கை நல்லறிவு நற்சொல் நன்னம்பிக்கை நல்லறிவு நற்சொல் அப்படின்னு மூன்று வழிமுறைகளை கண்டுபிடிக்கிறாரு அதுதான் த்ரீ ரத்தினங்கள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைதிக பழைமை வாய்ந்த போக் போக்குடைய சீடர்கள் இருக்காங்க அவர் திகம்பரர் திகம்பரர்னு அவங்கள சொல்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வாத வாதம் மிக்கவங்களாக இருக்கிறாங்க அவங்க ஆடைகள் அணியறது இல்லையா ஆடைகள் அணியாமல் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வேதம்பரர்கள் இருக்காங்க ஸ்வேதம்பரர்கள் துறவிகள் வந்து வெள்ளை நிற ஆடைகளை அணியிறாங்க ஆண்களைப் போலவே பெண்களும் விடுதலை பெற சமமான தகுதிகளை கொண்டிருக்காங்க பிச்சை பாத்திரம் புத்தகம் ஆகியவை வைத்து கொள்ள அனுமதிக்கப்படுறாங்க வேற எந்த பொருளும் அவங்க கூட வச்சிருக்க கூடாது இது வந்து சுவேதம்பரர்களுக்குரிய குறிப்பில் இருக்கு சமணம் பரவியதற்கான காரணங்கள் சமணம் எதன் காரணமாக பரவுது அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் பேசிய மொழிகளிலேயே சமண கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது மக்கள் எந்த ஏரியாவுல இருக்கவங்க என்ன மாதிரியான பாச பேசுகிறாங்களோ அந்த மொழியிலேயே சொல்லியிருக்காங்க அதனால் அதனால எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு போதனைகள் புரிந்து புரிந்து கொள்ளும்படியாக இருந்திருக்கு அரசர்கள் வணிகர்களின் ஆதரவு சமண மதத்திற்கு நிறைய இருந்திருக்கு துறவிகளோட விடாமுயற்சி காரணமாகவும் சமண சமயம் பரவியிருக்கு தமிழகத்தில் வந்து கோவலனும் கண்ணகியும் இந்த கதை நமக்கு தெரியும் இல்லையா கோவலன் கண்ணகி மதுரையில் தமிழகத்தில் கோவலனும் கண்ணகியும் மதுரை செல்லும் வழியில் சமணத்துறவியான கவுந்தியடிகள் அவர்களை ஆசிர்வதித்து அனுப்பியதா சிலப்பதிகாரத்தில் ஒரு குறிப்பு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா புகார் உறையூர் மதுரை வஞ்சி காஞ்சிபுரம் இந்த இடத்துலேன்னா சமண ம மடாலயங்கள் இருக்குது ஜைனக்காஞ்சி ஜைன காஞ்சின்றது வேறு எதுவும் கிடையாது காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்க திருப்பருத்தி குன்றம் அந்த திருப்பருத்தி குன்றம் அந்த ஊரை தான் ஜைன காஞ்சின்னு சொல்கிறாங்க சித்தன்ன வாசல் சிதாரல் மலைக்கோவில் அங்கே இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்க சமணர் ஹில்ஸ் மதுரையில் இருக்குது கீழக்குயில் குடி சமணர் மலையில் இருக்குது மதுரையில் இருந்து ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் போனோம்னா கீழக்குயில்குடி அப்படின்ற ஒரு சமணர் மலை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அரிட்டாப்பட்டி பாண்டவர் படுகை கழிஞ்ச மலை அப்படின்ற இடத்துல இருக்கு இதுவும் மதுரைக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க குகைவரை கோயில்கள் நிறைய இருக்கு அந்த குகைவரை கோயில்களை இன்று போனாலும் நம்ம காண முடியும் இங்கே படத்தில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த குகைவரை கோயில்கள் எல்லாமே மதுரையிலிருந்து அருகிலேயே பன்னெண்டு இருபத்தி நாலு இந்த கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கு நம்ம இப்ப போனாலும் அதை பார்க்க முடியும் அடுத்து பௌத்த மதம் கௌதம புத்தரால் உருவாக்கப்பட்டிருக்கு இவருடைய இயற்பெயர் சித்தார்த்தா இவர் லும்பினி தோட்டத்தில் நேபாளத்தில் பிறந்திருக்காங்க அவருடைய பெற்றோர் யாருன்னு பார்த்தோம்னா சுத்தோதனா மாயாதேவி அவங்க குஷி நகரம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள குஷி நகரத்துல இறந்திருக்காங்க புத்தர் வந்து ஒரு நான்கு பெரிய காட்சிகளை அவர் கண் முன்னால் கண்டிருக்கார் தான் நம்ம என்ன இந்த உலகத்துக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஞானம் அவருக்கு வந்து தோன்றியிருக்கு அந்த நான்கு பெரும் காட்சிகள் என்னென்ன அப்படின்னா கூண் முதுகுடன் யாருமே கவனிக்காதற்று கவனிப்பாரற்ற ஒரு முதியவர் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வியாதியால் துன்பப்படுற ஒரு நோயாளி இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் மனித சடலம் இடுகாட்டிற்கு கொண்டு சென்றிருக்காங்க ஒரு துறவி இருந்திருக்காங்க இந்த நான்கு பேரும் காட்சிகளையும் வச்சுதான் அவரு நம்ம என்ன பண்ணணும் இந்த உலகத்துக்கு அப்படின்றத யோசிச்சு தியான நிலையில உக்காந்திருக்காரு அப்ப மனித வாழ்க்கை முழுவதும் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்ததாவே இருக்கு தன்னுடைய இருபத்தி ஒன்பதாம் வயதுல அரண்மனையை விட்டு வெளியே துறவரம் போறாரு துறவரம் போறப்ப ஆறு ஆண்டுகள் அவரை தன்னைத்தானே வருத்தி கொண்டு தவம் இருந்திருக்காரு அப்போ புத்த கயான்ற இடம் நமக்கு தெரியும் இல்லையா கயாவில் ஒரு அரசமரத்தடியில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தை மேற்கொண்டிருக்காங்க அங்கே தான் அவர் ஞானம் அடைந்திருக்காரு நாற்பத்தி ஒன்பதாவது நாள் ஞானம் பெறார் தவம் இருந்து நாற்பத்தி ஒன்பதாவது நாள் ஞானம் பெறுகிறார் சாக்கிய முனி வாரணாசி அருகில் உள்ள சாரநாத் மான்கள் பூங்காவில் தன்னுடைய முதல் சொற்பழிவை இருக்காரு முதல் நிகழ்த்தி நிகழ்த்தியிருக்காங்க ஒரு புத்தருடைய பேருண்மைகள்னு நான்கு இருக்கு அந்த அந்த பேருண்மைகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கை துன்பங்களும் துயரங்களும் நிறைந்தது ஆசையே துன்பங்களுக்கான காரணம் ஆசையை துறந்து விட்டால் துன்ப துயரங்களை போக்கி விடலாம் சரியான பாதையை பின்பற்றினால் நம்ம வந்து சரியான வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதுதான் புத்தருடைய நான்கு பேருண்மைகளா இருந்திருக்கு என் வகை வழிகள் புத்தருடைய என் வகை வழிகள் இருக்கு அது என்ன வழிகள் அப்படின்னா நல்ல நம்பிக்கை நல்ல எண்ணம் நல்ல பேச்சு நல்ல செயல் நல்ல வாழ்க்கை நல்ல முயற்சி நல்ல அறிவு நல்ல தியானம் இந்த எட்டையும் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிறப்பா விளங்கும் நம்ம அமைதியான முறையில வாழலாம் அப்படின்ற கருத்தை மக்களுக்கு சொல்றார் நிறைய போதனைகளையும் மக்களுக்கு எடுத்து சொல்றாரு புத்தருடைய போதனைகள் வந்து தம்மா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அந்த தம்மா அப்படின்னா தர்மம் என்று அர்த்தம் நம்ம வந்து கர்மா கோட்பாட்டை பௌத் பௌத்த மதம் ஏற்றுக்கொண்டு கடவுள் இருப்பதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை மறுக்கவும் இல்லை புத்தர் புத்த பௌத்த மதத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்றத ஏத்துக்கவும் இல்ல கடவுள் இல்ல அப்படின்னும் அவங்க சொல்லல நிர்வாண நிலை அடைவதே வாழ்க்கையின் இறுதி நோக்கமா இருந்தது அப்படின்னு புத்தர் வலியுறுத்துறாரு புத்தர் அகிம்சையை வலியுறுத்தினார் சாதிப்படி நிலையை புத்தர் நிராகரித்தார் வாழ்க்கைச் சக்கரம் உலகைப் பற்றிய புத்தரின் பார்வையை பிரதிபலிக்கிறது அசோக ஸ்தூபி புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் சாரநாத் ஸ்தூபி சொல்லுவோம் இல்லையா அதுதான் புத்தருடைய உடல் உறுப்புகளோட எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்ட ஒரு ஸ்தூபி தான் அது கலைத்திறமை திறமை வாய்ந்த நினைவு சின்னமா இன்னமும் இருக்குங்க பௌத்த சங்கம் வந்து பாத்தீங்கன்னா கருத்துக்களை பரப்ப சங்கம் ஒன்றை நிறுப்பினாங்க இருக்காங்க அந்த சங்கத்தின் மூல அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் பேர் பிட்சுக்கள் புத்த பிட்சுக்கள் அப்படின்னா துறவிகள் அப்படின்னு அர்த்தம் அந்த பு புத்த பிட்சுக்களை வச்சு பௌத்த மதத்தை உலகெங்கும் பரவி இருக்காங்க பௌத்த பிரிவுகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சமணமும் பௌத்தமும் ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் இதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் பௌத்தமும் சமணமில் வந்து என்ன ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகாவீரர் புத்தர் இருவருமே அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவங்க அரச குடும்பத்தில் இருந்த போதிலும் அவர்கள் அரச குடும்ப உரிமைகளை நிராகரித்து துறவு வாழ்க்கையை வாழச் செய்தனர் வேதங்களின் ஆதிக்கத்தை ரெண்டு பேருமே மறுத்திருக்காங்க மக்கள் பேசிய மொழிகளிலே மொழிகளிலேயே போதித்தனர் அனைத்து சாதியினரையும் பெண்களையும் சீடர்களாக ஏற்றுக்கொண்டனர் இரத்த பலிகளை எதிர்த்திருக்காங்க நம்ம ஆடு வெட்டுறோம் கோழி வெட்டுறோம் சாமிக்கு போய் நிறைய பழி கொடுக்குறோம் இல்லையா அந்த பழி கொடுக்குற முறைய ரெண்டு பேருமே எதிர்த்துருக்காங்க கர்மா என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டனர் மத சடங்குகள் நடத்துவதன் மூலம் முக்தி அடைய முடியும் என்பதற்கு மாறாக சரியான நடத்தையையும் சரியான அறிவுமே முக்கியமான முக்தி அடைய வழி என இருவருமே கூறுகின்றனர் இதுதான் ஒற்றுமைகள் சமணமும் பௌத்தமும் மதத்துக்குரிய ஒற்றுமைகளாக இருந்திருக்கு இப்ப வேற்றுமைகள் என்னன்னு பார்த்தோம்னா சமண மதம் சொல்றது சமணம் தீவிரமான துறவரத்தை பின்பற்றியது இந்தியாவில் மட்டுமே இருந்தது கடவுள் இருப்பதாக சமணம் நம்பவில்லை ஆனால் ஒவ்வொரு உயிரிலும் ஜீவன் இருப்பதை நம்பியது நம்ம உயிரில ஜீவன் இருக்கு அப்படின்றத சமண மதம் நம்புது பௌத்த மதம் பார்த்தீங்கன்னா பௌத்தம் இடைப்பட்ட வழியை பின்பற்றியிருக்கு இடைப்பட்ட வழின்னா என்னது உலகத்துல எல்லா பக்கமும் பரவி இருக்குது ஒரு குறிக்கோள் ஒரு நோக்கம் இதெல்லாம் வச்சு இந்த வழியில தான் நம்ம இருக்கணும் நல்ல நடத்தையில் தான் நடக்கணும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே இருக்கணும் அப்படின்ற ஒரு வழிவகுத்து பின்பற்றியிருக்காங்க அனாத்மா எல் அனாத்மா அப்படின்னா எல்லையற்ற ஆன்மா அப்படின்னு அர்த்தம் எல்லையற்ற ஆன்மா அப்படின்னா அனித்யா நிலையாமை அப்படின்னா இந்த எல்லையற்ற ஆன்மா வந்து நிலையில்லாதது நிலையில்லாம இருக்கும் அப்படின்ற கருத்துக்கள் கருத்துக்களை அழுத்தமா வழங்கியிருக்கு இதுதான் இதுக்குரிய வேற்றுமைகள் பௌத்தம் பரவியதற்கான காரணங்கள் பௌத்த மதம் எதன் காரணமா பரவுது அப்படின்னா புத்தனின் போதனைகள் மிக எளிமையாக உள்ளூர் மக்கள் புரியக்கூடிய பேசக்கூடிய மொழிகளிலேயே அமைஞ்சிருக்கு விரிவான மத சடங்குகளை நிராகரித்து வேத மத செலவு மிக்க செயல்பாடுகள் சடங்குகளை வேள்விகளை நடத்த கட்டாயப்படுத்தியதும் தம்மத்தை கடைபிடிக்க வலியுறுத்தியிருக்கு அசோகர் ஹர்ஷர் கனிஷ்கர் போன்ற மன்னர்கள் ஆதரவு அளித்தனர் இந்த பௌத்த மதம் பரவ நிறைய அரசர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதுல முக்கியமான அரசர்கள் அசோகர் ஹர்ஷர் கனிஷ்கர் இந்த மூணு பேரும் ஆவாங்க அடுத்து பௌத்த விகாரைகள் மடாலயங்கள் சிறந்த கல்வி நிலையங்களாக இருந்திருக்கு அங்கே நிறைய மக்களுக்கு வந்து போதனைகள் வழங்கியிருக்காங்க படிப்பறிவில்லாத கல்வியறிவில்லாத மக்களுக்கு கல்வி வழங்கியிருக்காங்க சீன யாத்திரிகர் யுவான் சுவாங் பல ஆண்டுகள் அங்கே தங்கி கல்வி பயின்றிருக்கிறதா நமக்கு சான்றுகள் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவரோவியங்கள் உங்களுக்கு தெரியுமா பகுதியில் இருக்கு மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகை கோயில்களில் சுவர்களில் மேற்கூறையில் வர வரையப்பட்ட ஓவியங்கள் ஜாதக கதைகளாக சித்தரிக்கப்படுகின்றன ஜாதக கதைகள் பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இப்போ வந்து ஹீனயானம் மகாயானம் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் இந்த பாடத்தில் ஹீனயானம் அப்படின்னா புத்தரின் சிலைகளையோ உருவ படங்களையோ வணங்க மாட்டார்கள் ஹீனயானம் மக்கள் புத்தரின் சிலைகளையோ உருவப்படங்களையோ வணங்க மாட்டார்கள் மிக எளிமையாக இருப்பாங்க தனி மனிதர்கள் முக்தி அடைவதையே தங்களின் நோக்கம் என்று அவங்க நம்புறாங்க பிராகிருத மொழியை பயன்படுத்துறாங்க ஹீனயானம் தேரவாதம் என்று அழைக்கப்படுது மகாயானத்துல பாத்தீங்கன்னா புத்தரின் உருவங்களை வணங்குறாங்க விரிவான சடங்குகளை பின்பற்றுறாங்க அனைத்து உயிரினங்களும் முக்தி பெறுவதே தங்களது நோக்கம் அப்படின்னு நம்புறாங்க சமஸ்கிருத மொழியை பயன்படுத்துறாங்க இந்த பிரிவு மத்திய ஆசியா இலங்கை பர்மா நேபாளம் திபெத் சீனா ஜப்பான் ஆகிய பரவி பரவியிருக்கு இந்த நாடுகளில் மத்திய வழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது மத்திம வழி மகாயானத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு பௌத்த மாநாடுகள் எங்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் முதலாவது பௌத்த மாநாடு ராஜகிருகம்ல நடந்திருக்கு இரண்டாவது பௌத்த மாநாடு வைசாலியில நடந்திருக்கு மூன்றாவது பௌத்த மாநாடு பாடலிபுத்திரம்ல நடந்திருக்கு நான்காவது பௌத்த மாநாடு காஷ்மீர்ல நடந்திருக்கு இதான் நான்கு பௌத்த மாநாடுகள் நடந்த இடமா கருதப்படுது தமிழ்நாட்டில் பௌத்தத்தின் செல்வாக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சமணத்திற்கு மிகவும் பிற்பட்டே தமிழகத்தில் பரவியது சங்ககாலத்திற்கு பின் இயற்றப்பட்ட இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை பௌத்த இலக்கியமாக சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் பௌத்தம் அவ்வளோ செல்வாக்கு பெற்று வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் சுவாங் வராரு காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பரத்தி குன்றம் என்னும் கிராமம் ஒரு காலத்தில் ஜைன காஞ்சி என்று அழைக்கப்பட்டது அப்புறம் பார்த்தீங்கன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டில் யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தர்றாங்க அங்க அசோகரால் கட்டப்பட்ட சாரநாத் ஸ்தூபியை பார்த்து அவங்க எல்லையெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா புத் புத்தரோட உடல் உறுப்புகளுடைய எஞ்சிய பகுதியில கட்டப்பட்ட ஸ்தூபி அதை யுவான் சுவாங் அங்க வந்து அதை பார்த்துருக்காங்க நாகப்பட்டினத்துல புத்தர் சிலை இருக்கு அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் அருகே உள்ள பல்லூரில் காணப்பட்ட புத்தர் சிலையும் இன்னமும் நம்ம போனால் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீனாவில் கன்ஃபியூசியஸ் மியூசம் இருக்குது கன்ஃபியூசியஸ் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி கிபி ஐநூற்றி ஒன்றில் கன்ஃபியூசியஸ் வந்திருக்காங்க யாங்டான் மாநிலத்தில் சீனாவில் பிறந்தார் அதுக்கப்புறம் அவருடைய ஃபேமிலி நான்கு வயதுலேயே அவங்க அப்பா இறந்து போயிடுறாங்க குடும்ப பொறுப்பு அவர்கிட்ட வந்துடுது நிறைய எல்லாம் செஞ்சு அவர் உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவருடைய வாழ்க்கையில் பட்ட எல்லாம் வந்து சமுதாய நலனில் அக்கறை கொண்டு தன்னுடைய பொறுப்பான தந்தையாகவும் பிள்ளைகளுக்கு நடந்துக்கிட்டு சரியான வேலையை கொண்டு வந்து மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாரசீகம் பாரசீகம் பார்த்தீங்கன்னா பார்சியஸ் மத தலைவர் குடும்பத்துடன் அராக்சஸ் நதிக்கரையில் வாழ்கிறாரு அவர் வேத சமயத்தை பின்பற்றியிருக்காங்க நதிக்கரையில் அவர் வாழும்போது நதியை கடந்து தான் ஊருக்குள்ளே வர முடியும் அப்படி நதியை கடந்து ஊருக்குள்ளே வரும்போது அவர் எல்லாம் நனைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா நனையக்கூடாதுன்றதுக்காக மேலே மேலே ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு நனையாமே போவாங்க அப்ப எல்லாரும் பார்த்து அவரை கிண்டல் பண்ணுவாங்களாம் கேலி பண்ணுவாங்களாம் அதெல்லாம் வந்து தாங்கக்கூடிய சக்தி வரணும் அப்படின்னா நம்ம ஞான நிலைக்கு போனாதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியா இருந்து தவம் புரிஞ்சிருக்காரு பாரசீகத்துல இதுவரை பாரஸ் பாரசி தலைவர் கொண்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப பாடப்பகுதியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு சில வினாக்கள் அதுல கேட்கலாமா ஓகே வரலாற்று அறிஞர் வில்டுராண்ட் அறிவு மலர்ச்சி காலத்தை டேஸ் என்று வர்ணிக்கிறார் வரலாற்று அறிஞர் வில்டுராண்ட் அறிவு மலர்ச்சி காலத்தை டேஸ் என்று வர்ணிக்கிறார் நட்சத்திரங்களின் மலை நட்சத்திரங்களின் மலை அப்படின்னு சொல்லி அறிவு மலர்ச்சி காலத்தை வர்ணிக்கிறார் மகாவீரரின் இயற்பெயர் என்ன வர்த்தமானர் சரியான விடை பௌத்த மதத்தை நிறுவியவர் யார் கௌதம புத்தர் சமண சமயத்தில் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருந்தனர் இருபத்தி நாலு இருபத்தி நாலு என்பது சரியான விடை காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பருத்தி குன்றம் என்னும் கிராமம் ஒரு காலத்தில் டேஸ் என்று அழைக்கப்பட்டது ஜைனக்காஞ்சி ஜைன காஞ்சி என்பது காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பரக்தி குன்றமோட பழைய பெயர் ஓகே அடுத்து நம்ம பாடத்து பகுதியை முடிச்சிட்டோம் அதுக்குரிய ஒரு சில வினாவுக்கும் நம்ம அது ஆன்சர் பண்ணிட்டோம் அடுத்து மீள் பார்வை பாடப்பகுதியை தொகுத்து ஒரு பார்வையை நம்ம பார்ப்போம் இந்தியாவில் கிமு ஆறாம் நூற்றாண்டு அறிவு மலர்ச்சி ஆன்மீக வளர்ச்சியும் ஏற்பட்ட காலமாகும் சமணம் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு ஆகும் மகாவீரர் மூன்று நெறிமுறைகளை வற்புறுத்தி கூறுகிறார் அவை நம்பி நல்ல நம்பிக்கை நல்லறிவு மற்றும் நற்செயல் இதெல்லாம் பௌத்த மதத்தை நிறுவியது கௌதம புத்தர்னு பார்த்தோம் புத்தருடைய போதனைகள் தர்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமண சமயம் இந்தியாவுக்குள்ளே எப்படி இருந்தது இந்திய எல்லைகளை எப்படி தாண்டியதுன்னு பார்த்தோம் இதுதான் சமணம் மற்றும் பௌத்தத்தின் அடிப்படை கொள்கை அகிம்சை என்பது நமக்கு இந்த பாடத்தின் வழியாக புரியுது நம்ம இந்த பாடத்தில் வந்து புத்தரின் போதனைகள் பார்த்தோம் இல்லையா புத்தரின் போதை போதனைகளை என்னவா சொன்னாங்க நமக்கு தம்மா தம்மான்னா என்ன அர்த்தம் தர்மம் புத்தரின் போதனைகள் வந்து பாத்தீங்கன்னா தர்மம் முறைப்படி குறிப்பிட்டிருக்காங்க அதில் கடவுள் இருக்காங்கன்னு ஏற்றுக்கலை அவங்க இல்லைன்றதையும் ஏற்றுக்கலை அகிம்சையை வலியுறுத்தி இருக்காங்க புத்தர் அதுக்கப்புறம் எந்த சாதி படிநிலைகளையும் புத்தர் நி நிராகரிக்கவே இல்லை வாழ்க்கை சக்கரம் வந்து உலகத்தை பற்றிய புத்தரோட பார்வையை நமக்கு பிரதிபலித்து சொல்லுது அதுக்கப்புறம் அசோகரோட சாரநாத் ஸ்தூபி பற்றி பார்த்தோம் அங்கே யுவான் சுவாங் அவர்கள் வந்து சாரநாத் ஸ்தூபிக்கு வந்து பார்த்துட்டு அதிசயமாக அதை வந்து இப்படி புத்தருடைய உடல் உறுப்புகளால் இருந்த இடத்த இந்த இவ்வளோ பெரிய ஸ்தூபி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியமாக நமக்கு பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பௌத்த மதம் எங்கே எப்படி பரவுச்சு அதற்குரிய காரணங்கள் என்னன்னு பார்த்தோம் இல்லையா மிகவும் எளிமையாக உள்ளூர் மக்கள் பேசக்கூடிய மொழிகளில் இருந்துச்சு விரிவான மத சடங்குகளில் வந்து அவங்க நிராகரிச்சாங்க பெரிய பெரிய சடங்குகளோ வேள்விகளோ வந்து நடத்துறதுக்கு கட்டாயப்படுத்தியதும் என்னது தம் தம்மத்தை கடைபிடிக்க வலியுறுத்தியது தர்மம் மட்டுமே வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய அரசர்கள் அசோகர் கனிஷ்கர் ஹர்ஷர் இவங்கள்லாம் இந்த பௌத்த மதம் பரவுறதுக்கு ஆதரவு அளித்தாங்க திரும்ப பௌத்த விகாரைகள் வந்து பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களாக செயல்பட்டுருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து என்னென்ன எண் வழிகள்லாம் சொன்னாங்க இல்லையா நல்ல நம்பிக்கை நல்ல எண்ணம் நல்ல பேச்சு நல்ல செயல் நல்ல வாழ்க்கை இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல இந்த பாடத்தில் ஓகே இதே மாதிரி நல்ல முயற்சி எடுத்து நம்ம நல்ல அறிவையும் இந்த கொண்டு வந்து தியான நிலையில் மன அமைதி பெற்று நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இந்த புத்தருடன் வகை வழிவகைகளை நம்மளும் எடுத்துக்கலாம் இதை நம்ம வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ச சிந்தனையாளர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்றத நாமளும் சிந்தித்து நம்ம வாழ்க்கையை நல்ல வழியில் கொண்டு செல்ல நாம் கற்றுக்கணும் அப்படின்றது தான் இந்த பாடத்துடைய முக்கிய குறிக்கோளாக இருக்குது தமிழகத்தில் பௌத்தத்தோட செல்வாக்கு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் சமண சமயமும் பௌத்த சமயமும் எப்படியெல்லாம் உலகம் முழுவதும் பரவிச்சு எந்த மதம் உலகம் முழுவதும் பரவிச்சு தமிழகத்தில் இல்ல இந்தியாவில் எந்த மதம் பரவிச்சு அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம் மணிமேகலையில் காஞ்சிபுரம் பற்றி விரிவான செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு சங்க காலத்தில் இயற்றப்பட்ட இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை பௌத்த இலக்கியமாக இருக்குன்றதையும் நம்ம பார்த்தோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்